ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் வந்து ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் போர்ட்டலில் உள்ளது விளையாட்டுகள். ஓகே, ரீடிங் வீடியோ பார்க்கலாம். விளையாட்டுகள். 2022 ஆண்டிற்கான ஐசிசி பெண்கள் கிரிக்கெட் ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலிய பெண்கள் கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2026 காமன்வெல்த் கேம்ஸ் 2026 ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. 2026 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில். ஐஸ்லாந்து நாட்டின் தலைநகர் ரிக்கியவிக்கில் நடைபெற்ற ரிக்கியவிக் ஓப்பன் செஸ் போட்டி 2022 இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த 16 கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா பட்டம் வென்றுள்ளார். ஐஸ்லாந்து நாட்டின் தலைநகர் ரிக்கியவிக்கில் நடைபெற்ற ரிக்கியவிக் ஓப்பன் செஸ் போட்டி 2022 இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த 16 கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா பட்டம் வென்றுள்ளார். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் 15 சீனியர் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை 2023 சீனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் 2023 ஒடிசா மாநிலத்தில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் 13-29 ஜனவரி 2023 தினங்களில் நடைபெற உள்ளது. ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற லா ரோடா சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் லா ரோடா இன்டர்நேஷனல் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் வெற்றி பெற்றுள்ளார். நெக்ஸ்ட், ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற மெனோர்கா ஓப்பன் செஸ் போட்டியில் மெனோர்கா ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் 2022 இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் வெற்றி பெற்றுள்ளார். நெக்ஸ்ட், ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிவி சிந்து வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி 2022 கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸை மத்திய இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் ஜெயின் பல்கலைக்கழகம் இணைந்து பெங்களூருவில் நடத்தினர். ஸ்பெயினில் நடைபெற்ற பார்சிலோனா ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் கார்ஃபியா சாம்பியன் ஆனார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான 57 பிரிவில் இந்தியாவின் அன்சு மாலிக் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 65 பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் ராதிகா 65 பிரிவு இறுதிச் சுற்றில் ராதிகா வென்றுள்ளார். டென்மார்க் ஓப்பன் நீச்சல் போட்டியில் ஆடவருக்கான 800 பிரிவில் இந்திய வீரர் வேதாந்த் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் டேபிள் டென்னிஸ் வீரர் விஸ்வா தீனதயாளன் மேகாலயாவில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் டேபிள் டென்னிஸ் வீரர் விஸ்வா தீனதயாளன் மேகாலயாவில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். முதலாவது கேலோ இந்தியா தேசிய தரவரிசை மகளிர் வில்வித்தை போட்டி கேலோ இந்தியா நேஷனல் ரேங்கிங் உமன் ஆர்ச்சரி டோர்னமெண்ட் 12-13 ஏப்ரல் 2022 தேதிகளில் ஜாம்ஷத்பூரில் நடைபெற்றது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற 12 சீனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் தமிழக அணி வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள தனுஷ்கோடி தலைமன்னாரை இணைக்கும் பாக் ஜலசந்தியை 10 நீந்தி நவி மும்பையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் அன்சுமான் சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற உலக ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் போட்டி மகளிர் தீபிகா ஜோஷ்னா இணை கலப்பு இரட்டையர் சௌரவ் கோஹல் தீபிகா பள்ளிகள் இணை பிரிவில் முதன்முறையாக இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. இதில் தீபிகா பள்ளிகள் இரட்டை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். 71 இந்த வரையும் போயிடுச்சு. Thank you.
ஓகே, ஸ்லைடு மூவ் ஆயிடுச்சு, சாரி. ஓகே, வாங்க பார்க்கலாம். 71வது தேசிய அளவிலான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தமிழ்நாடு ஆண்கள் அணி தங்கப்பதக்கமும் தமிழ்நாடு பெண்கள் அணி வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளன. மியாமி ஓப்பன் WDA டென்னிஸ் போட்டி இறுதி ஆட்டத்தில் போலந்து இளம் வீராங்கனை ஐகா ஸ்வியாடெக் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை 71 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 7வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. அபுதாபியில் நடைபெற்ற 2021 IMMAF